ஹாய் எவ்ரிவான், டுடே நம்ம வீடியோவில் ஹவு டு மேக் அவர் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அந்த லைஃபை நாம் எப்படி வாழ்கிறோன்னு என்னைக்காச்சும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரே ஒரு லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்களா? பிடிச்ச விஷயங்களை செய்கிறீங்களா? லைஃபோட கான்செப்ட் வெரி சிம்பிள், பட் நாம் தான் அதை சரியாக புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஹெல்த் அண்ட் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஓவர் திங்கிங் பண்ணுறனால சிம்பிளாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களை பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிடுறோம். லைஃப்பில் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குங்க, பட் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம லைஃப் எப்படி அமைச்சுக்கிறோங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்படி ஆகிடுச்சுன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. லைஃப் அப்படியே ஸ்டாப் ஆகி நாமளே நம்மளை இழக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் வரும். பட் அது மாதிரி இல்லாமல், ஓகே இப்படி ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இனி ஃபீல் பண்ணுறனால எதுவுமே மாறப்போகிறதில்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். இந்த ப்ராப்ளம் தான் லைஃப்பில் ஃபைனல் அண்ட் பெர்மனன்ட் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் தாண்டி லைஃப்பில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள், என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு நிறையா இருக்குது. நம்ம லைஃப் நம்ம கையில் தாங்க இருக்குது. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும். நான் ஹாப்பியாக இருக்கணும்னு இன்னொருத்தவங்க நினச்சாங்கன்னா அது எப்படி நான் ஹாப்பியாக இருக்க முடியும்? இதை இப்படியும் சொல்லலாம், எனக்கு பசிச்சா தான் நான் சாப்பிட முடியும், இன்னொருத்தவங்களுக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ நம்ம லைஃப் ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் அமைச்சுக்கிறது நம்மளோட கடமை தாங்க. இப்போ இருக்கிற உங்கள் லைஃப் அண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் மட்டும்தாங்க காரணம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அண்ட் குறை சொல்லவும் கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என் பேரண்ட்ஸ் என்னை ஒழுங்காக நல்ல காலேஜில் படிக்க வச்சுருந்தா நானும் இப்போ நல்ல பொசிஷனில் இருந்திருப்பேன் அப்படின்னு. பட் அப்படி இல்லைங்க, நிஜமாகவே உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா என்ன சிச்சுவேஷன்னாலும் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் எப்படி சாதிக்கணுங்கிற வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம லைஃப்பில் நடக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுக்குமே நாம் மட்டும்தான் காரணம். லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர், லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் உங்கள் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக ஆக்கலாம், அண்ட் அதை அச்சீவ் பண்ண என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. அண்ட் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. நோ ஒன் இஸ் குட் இன் த வேர்ல்ட். ஸோ லைஃப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் அதை நினச்சே வரி பண்ணிட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மொமெண்ட்டை ஆனஸ்டாக ஹாப்பியாக வாழணும்னு நினச்சாலே ஃப்யூச்சரில் நாம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம லைஃப் பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் வாழ்கிறதுக்கு 5 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்பர் 1, லைஃப்பில் எய்ம் இருக்கணும். நாம் ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறோன்னு எய்ம் இருக்கணும். அப்போ தான் லைஃப் அதை நோக்கி நம்ம பாசிட்டிவாக ட்ராவல் பண்ண முடியும். நம்பர் 2, உங்கள் மேலேயும் உங்கள் திறமைகள் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாமல் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற சக்ஸஸ் கண்டிப்பாக அடைய முடியும். நம்பர் 3, உங்கள் ட்ரீமை அடையிறதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணணுங்கிறத கற்றுக்கணும். நம்பர் 4, பொறுமை. நம்ம ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மற்றவங்கள மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டை எப்பயுமே ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஃபைனல் பாயிண்ட் நம்பர் 5, நம்மளை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம் அவங்கள ட்ரீட் பண்ணணும். லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை யாரையும் ஹர்ட் பண்ணாமல் வாழ கற்றுக்கணும். அவ்வளோதாங்க.
இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம மைண்டை முடிஞ்சு வர எல்லா சிச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு நாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நத்திங் இஸ் பெர்மனண்ட் இன் லைஃப் அப்படிங்கிற மந்த்ராவை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே உங்கள் லைஃப்பில் பெருசாக தெரியாது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.